السلام عليكم ورحمة الله وبركاته. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட், சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் நம்ம புத்தக திருவிழா அப்படின்னு புக் ஸ்டால், பெரிய லெவல் புக் ஸ்டால் போட்டுக்கிறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது, நிறைய வெரைட்டியான புக் இருக்குது. இங்கே ஒரு மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புக் ஸ்டாக்களுக்கு வர அனைவருக்குமே தளபதி கையால் ஒரு அவார்டு வழங்கப்படும், நானும் பெற்றுக்கொண்டேன். யாருன்னு தெரில, எந்த ஸ்கூல் மிஸ்ஸின்னு தெரில, அந்த மேடம் பசங்களெல்லாம் நிற்க வச்சு நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்தேன். அதே மாதிரி இப்போ எல்லாம் புக் ஸ்டால்லையும் இந்த பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், சோலைமலை இளவரசி, அந்த மாதிரி பழைய புராணங்கள், கதைகள், மருதநாயகத்தை பற்றி, கம்பநாயகத்தை பற்றி, மார்க்கத்தை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி, மருத்துவத்தை பற்றி, எல்லாமே அரசியல், சஹாபாக்களின் வரலாறு, நபிகள் நாயகன் வரலாறு, முன்னோர்களின் முதியோர்களின் எல்லாத்துக்குமே சில்ட்ரன்ஸ்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் விளையாடுற கலர் அடிக்கிற ஏபிசிடியிலிருந்து சொல்லப்போனால் ஏ டு இசட் வரைக்கும் எல்லா புக் ஸ்டாலும் அங்கே இருக்குது. போனவங்க யார் யார் போனீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள், என்னென்ன புக்ஸ் வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள். போகாதவங்க நாளைக்கு லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, December 4 லாஸ்ட் டேட்டு, மிஸ் பண்ணாதீங்க, ஒரு தடவை போய் பாருங்கள். அந்த மேடம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் அப்படியே அழுங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக ஒரு சில்ட்ரன்ஸு, ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்து அவங்ககிட்ட ஒரு 2-3 ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினாக கேட்டு, எதனால் இப்படி பண்ணுறாங்க, டாக்டரு உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் லெவல், அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு இந்த பிளாக் கலர் ஃபேனில் ஒரு சார் போகிறாரு, அவரும் ஒரு சமூக ஆர்வலர்னு நினைக்கிறேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒரு 10 நிமிஷம் அவர் வாட்ச் பண்ணேன். யாராவது ஒரு புக்கு வாங்கிட்டு கையில் வந்தால் கூட அவர் கூப்பிட்டு ஒரு பேகு ஃப்ரீயாக கொடுத்துட்றாரு. அந்த புக்ஸு எங்கே எங்கெங்கே வைக்காமல் கையில் தூக்கிட்டு போகாமல் ஒரு பேக் கரெக்டாக கொடுத்துட்றாரு. கேரி பேக் யூஸ் பண்ணாத அளவுக்கு அவர் ஒரு பையே தராரு, மீண்டும் மஞ்சள் பையன்கிற மாதிரி அவர் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக தராரு. இது ஒரு என்ட்ரன்ஸ்லேயே சாட் வச்சுருக்கிறாங்க, எந்த நம்பரில் என்ன புக் ஸ்டால் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரியணுங்கிற ஒரு ஸ்டால் சாட் வச்சுருக்கிறாங்க. தளபதியார் கிஃப்ட் தர மாதிரி ஒரு போர்டு, அண்ணா ஒரு ரைட்டிங், ஒரு கலரிங் புக்கில் ஸ்கெட்சில் எழுதி நம்ம துணியில் தொலைச்சிட்டா அந்த இது போயிடும். குழந்தைங்க கற்றுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லி ஒரு கலர் பண்ணலாம், இதில் கலர் அடிச்சுட்டு மறுபடியும் தொடச்சிடலாம், கரெக்டாக கற்றுக்கிற வரைக்கும் நல்லா ட்ரெயின் பண்ணலாம். அதுதான் ஒரு புக் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குரானை தமிழில் படிக்க ஆர்வமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டு யாராவது குரான் கேட்டாங்கன்னா குரான் கிஃப்டாகவும் தராங்க, அமௌண்ட்டும் தராங்க. இது குரான் உலகத்தார் அனைவருக்கும் ஒரு நல் உபதேசமின்றி வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு திருக்குறளுடைய வசனத்தை எழுதியிருக்கிறாங்க. 100 பேர், இந்த 100 பேருங்கிற ஒரு புத்தகம் வந்து திருத்தப்பட்ட புதிய பதிப்பு போட்டிருக்கிறாங்க. இது ஏற்கனவே தி 100 அப்படின்னு ஒரு இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த புத்தகத்தை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக அந்த ஒரு புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள். உலகத்திலேயே அனைத்து தலைவர்களையும் தி 100 தலைவர்கள் பெயர் சொல்லப்பட்டது தான் புத்தகம். தி 100ங்கிற பெயர் பெற்ற புத்தகம் அது. நான் அந்த புத்தகம் வாங்கியிருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். வேறு வரலாற்று சுவடுகள், அனைத்து ரகமான புத்தகங்களும், சஹாபாக்களின் வரலாறு, நபிகளின் வரலாறு, ஏற்கனவே முந்தைய சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஸ்டார்ட்லேயும் ஒரு ஒரு மாதிரி வச்சுருக்கிறாங்க. நிறையா புக்ஸ் இருக்குது, போகாதவங்க நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் மறுபடியும் சொல்கிறேன், கண்டிப்பாக போய் ஒரு தடவை விசிட் பண்ணிடுங்க. நான் இந்த ஒரு புக்கு வாங்கியிருக்கிறேன், தி 100 இந்த ஒரு புக்கு ரொம்ப நாளாக வேறு எங்கேயும் கிடைக்கல. இப்போ ரீபைண்டிங் வந்து மறுபடியும் வந்திருக்குது, நான் ஒன்று வாங்கியிருக்கிறேன், இன்ஷால்லா டெய்லி படிக்கலாம். அது வாங்கி எப்படி என் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேன், என் பொண்ணு பத்திரமா வச்சுக்கிட்டா.
எல்லா ஸ்கூல்லையும் மேக்ஸிமம் சேலத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. பட் சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரல, ஒரு அஞ்சாவதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. என்னோடய ரெண்டு குழந்தைங்களுமே அஞ்சாவது படிக்கல, அதனால் யாரும் கூட்டிகிட்டு வரலன்னு நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போது பெரிய புக் ஸ்டால் எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கடை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் டுவெண்ட்டி செவன், இந்த புக் ஸ்டால் நம்பர் 127 அப்படின்னு போட்டிருக்குது. 198லாம் பார்த்துருக்குறேன். அண்ணன் அப்படியே ஒரு செட்டு செட்டாக ஒரு ரெண்டு மூணு கதை பேர் சொன்னார். ஸ்டோரி புக்ஸு நிறைய வச்சுருக்கிறாரு. வந்து அப்படியே ஒரு செட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. மேக்ஸிமம் அந்த ஸ்டோரி படிக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த புக் ஸ்டால் ஒரு வடை பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா எங்கேயுமே கிடைக்காத புக்ஸுங்க இங்கே நிறையா கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நிறையா ஸ்டாலில் ஒரு 10% ஆஃபர் தராங்க. புக்கில் போட்டிருக்க எம்ஆர்பி ரேட்லேருந்து ஒரு 10% ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லா ஸ்டாலையும் சொல்ல முடியாது, ஒரு சில ஸ்டாலில் ஒரு சில பண்ணுறாங்க. ஓகே ஓகே, கோச்சி வேணா கோச்சி வேணா கோச்சி வேணா தேக் கோச்சி வேணா தேக்கு அவன் இருக்கு அதிதி போலிங்க. பேபி செக்ஷன் ஒரு ரெண்டு மூணு ஸ்டால் இருக்குது, வெறும் குழந்தைகளுக்காக மட்டுமே. இந்த ஏபிசிடி சொல்கிறதுலேருந்து அவங்களுடைய ஸ்டோரிஸ், சின்ன சின்ன ரைம்ஸு, போயம்ஸு, கலரிங் அடிக்கிறது, அந்த மாதிரி புக்ஸ் நிறையா வச்சுருக்கிறாங்க. நாவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய பேர் படிக்கிறவங்க போனீங்கன்னா ரொம்ப சான்ஸு. பாரதியார் எழுதின சிறகுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி புக் ஸ்டால் நீங்கள் அந்த பக்கமாக ஃப்ரண்ட் கேட்லேருந்து வந்துட்டு இந்த பேக் கேட்லாம் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா, நீங்கள் இப்போது புக் ஸ்டால் வந்திருக்கலாம் இல்லை ஃபுட்டு ஸ்டால் வந்திருக்கலான்னு அப்படியே கன்ஃபியூஷன் ஆயிரும். அந்த அளவுக்கு புக் ஸ்டால் பேக் சைடில் ஃபுட்டு ஸ்டால் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா புக் ஸ்டாலில் ரொம்ப பெருசு, சுற்றி சுற்றி ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் போகணுங்காக எல்லா கடையும் இங்கே இருக்குது. மோஸ்ட்லி சேலத்தில் இருக்க பிரபலமான கடைகள் எல்லா கடைகளும் இங்கே இருக்குது. நம்ம ஜூனியர் குப்பனார், பார்பி குயின், ஆர்ஆர் பிரியாணி, ஏஎம் பிரியாணி. நீங்கள் பிரியாணி வேணுனா இந்த மாதிரி பிரியாணி, இல்லை பிரியாணி வேணால் சாட் ஐட்டம் போதுன்னா குப்தாவில் சாட் ஐட்டம் வச்சுருக்கிறாங்க. காபி ஸ்டாப்பில் காப்பி பிஸ்கட் எல்லாம் அது கொடுக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சாட் ஐட்டம் பானிபூரி ஒன்று, மசால் பூரி ஒன்று வாங்கிட்டோம் லைட்டாக சாப்பிட்டு. நான்வெஜ் சாப்பிடாமல் வர முடியுமா? ஜஸ்ட் ஒரு ஷவர்மாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பக்கத்துலேயே பார்பி குயினில் நல்லா சூட சூட சூப்பராக பிரதர் ஷவர்மா சூப்பராக செஞ்சு கொடுத்தாரு. சூப்பராக ஒரு ஷவர்மா சாப்பிட்டுட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். மறுபடியும் சொல்கிறேன், போகாதவங்க கம்மிங் சண்டே லாஸ்ட் டேட் December 4th லாஸ்ட் டேட், போகாதவங்க போயிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வண்டி எடுக்கலான்னு வந்தோம், மணி ஒரு 8:30 இருக்கும். எவ்வளோ கூட்டம் பாருங்கள், இன்னும் மக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ஃபுல் கூட்டம். உள்ளே ஒரு நாடகம் நடக்குது, அந்த நாடகத்தை இங்கே லைவ் டெலிகாஸ்ட், இங்கே ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்கிறாங்க, இந்த ஸ்க்ரீனில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த நாடகம் பார்க்குறதுக்கும் ஃபுல் கூட்டம், அங்கேயும் ஃபுல்லாக சேர்லாம் போட்டு தான் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கிறாங்க.